இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் அதிகாரம் 26:2. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. உங்களை அநேகர் சபித்திருக்கலாம், நீ லைஃப்ல இப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு கஷ்டப்பான வைராக்கியம் கொண்டு சபித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காதான். பைபிள்ல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது, தாவீது ராஜா பகூரீம் மட்டும் வருகிறாரு. இதோ சவுலின் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி அந்த மனுஷன் அங்கிருந்து புறப்பட்டு தாவீது ராஜாவை பார்த்த உடனே தூஷித்து கொண்டே நடந்து வருகிறார். சகல சின்னங்கள் இருக்கிறாங்க, சகல பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க, இப்படியாய் தாவீதின் வலது புறமாகும் இடது புறமாகும் அவர்கள் நடந்து வராங்க. ஆனா இந்த சீமேயி பயப்படல, தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எரிகிறான். அது மாத்திரமல்ல, சீமேயி தூஷித்து கொண்டே, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ அப்படின்னு சொல்லி தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் தூஷணமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே வருகிறா. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்த சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்த ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜாவை தூஷித்து கொண்டே வருகிறான். அது மாத்திரம் கிடையாது, சீமேயி இப்படியாய் மலையின் பக்கத்துல தாவீது ராஜாவுக்கு எதிராக நடந்து தூஷித்து கொண்டே கற்களை எரிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தானா. மண்ணு கீழே இருக்கிற மண்ணை எடுத்துக்கொண்டு தாவீது ராஜா மேல போட்டு தூஷித்து கொண்டே வந்து கொண்டிருந்தானா. தாவீது ராஜா சொன்ன காரியம், கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அம்பிரியமானவர்களே, தாவீது ராஜாவை சீமேயி தூஷித்து கொண்டே வந்தான், கற்களை எரிந்து அடித்தா, மண்ணை தூற்றி கொண்டு தூஷித்து கொண்டே வந்தான். ஆனா அந்த நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக ஆண்டவர் நன்மையை தான் சரி கட்டினார், தவிர அந்த சாபம், அந்த தூஷணமான வார்த்தைகள் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில பலிக்கவே இல்லை. இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமான தூஷணமான வார்த்தைகள் கடந்து வரலாம், உங்க மன வேதனை படும்படியான வார்த்தைகள் கடந்து வரலாம், காரணம் இல்லாமல் உங்களை மண்ணை தூற்றி கொண்டு சபித்து கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தால் அவர்கள் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக, தூஷித்த தூஷணைகளுக்கு பதிலாக கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை சரி கட்ட போகிறார். கவலைப்படாதிருங்க, அவங்களுடைய சாபமான வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில தங்காது. உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட வார்த்தைகளை, வீணான காரியங்களை, உங்களுக்கு விரோதமாய் நிந்திக்கிற நிந்தனையான பேச்சுக்களை நீங்கள் கேட்டாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காரணம் இல்லாமலிட்ட சாபம் தங்காது. தேவ பிள்ளைகளுடைய நாவில் மரணத்துக்கு ஏதுவான, ஜீவனுக்கு ஏதுவான அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம பேசும்போது நிச்சயமாய் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். காட் பிளஸ் யூ. செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். டிவோஷனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. காரணம் இல்லாமல் இட்ட சாபங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில பலிக்காமல் போகட்டும் ஆண்டவரே. இவர்களோடு கூட கர்த்தர் இருப்பீராக, நன்மையை சரி கட்டுவீராக. யார் யாரெல்லாம் நிந்தித்தார்களோ நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக இவர்கள் நன்மையை கண்டு கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை இவர்களுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்களது செப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
தி டிவோஷன் மூலமா எங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.